நிலவு குறித்த ஆராய்ச்சியில் முதல் முயற்சியிலேயே இந்தியா சாதனை படைக்க தொடங்கியது. இது குறித்த விவரங்களை பார்க்கலாம். அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே விண்வெளி ஆராய்ச்சியிலும் நிலவு ஆராய்ச்சியிலும் முன்னணியில் இருந்தன. சைக்கிள் கேரியரிலும் மாட்டு வண்டிகளிலும் ராக்கெட் உதிரி பாகங்களை எடுத்து சென்று விண்கலங்களை செலுத்திய நாடு இந்தியா என கிண்டல் செய்யாத நாடுகளே இல்லை. இந்த நிலையில்தான் உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது இந்தியா. ஆம், உள்நாட்டிலேயே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட சந்திரயான் 1 விண்கலம், இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ராக்கெட் மூலம் 2008 அக்டோபர் 22 விண்ணில் ஏவப்பட்டது. சந்திரயான் 1 அப்படி என்னதான் செய்துவிடப் போகிறது என்று மற்ற நாடுகள் எண்ணியிருந்த நிலையில் நிலவில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்து அசத்தியது. 30 மேற்பட்ட செயற்கை கோள்களை உலக நாடுகள் நிலவிற்கு அனுப்பிய போதிலும் இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் 1 மட்டுமே நிலவில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்தது. இதனால் உலக அரங்கில் இந்தியாவிற்கு மிக பெரும் அங்கீகாரம் கிடைத்தது. இஸ்ரோவின் கணிப்பின்படி சந்திரயான் 1 விண்கலம் சுமார் 2 உழைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 312 மட்டுமே நிலவை வட்டமடித்து ஆய்வு மேற்கொண்டது. மொத்தம் 3400 மேற்பட்ட சுற்றுப்பாதைகளை சந்திரயான் 1 உருவாக்கி 2009 அதன் ஆயுட்காலத்தை முடித்துக் கொண்டது. இருப்பினும் 95% ஆய்வு பணிகள் வெற்றியடைந்ததால் சந்திரயான் 1 விண்கலம் வெற்றி பெற்றதாகவே அறிவிக்கப்பட்டது. நிலவிற்கு விண்கலம் அனுப்புவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ராக்கெட் விண்ணில் செல்லும் பாதையில் வெவ்வேறு கட்டங்கள் உள்ளது. விண்ணில் ஏவப்பட்ட சந்திரயான் 1 விண்கலம் பூமியை சுற்றி வருவதைத்தான் எர்த் ஹேக்கிங் ஆர்பிட் என்று அழைக்கப்படுகிறது. இது நீள்வட்ட பாதையில் இருக்கும். பூமியின் ஈர்ப்பு விசையில் இருந்து விண்கலம் வெளியே செல்ல வேண்டும் என்றால் வினாடிக்கு 11.2 வேகத்தில் செல்ல வேண்டும். இது வெறும் எரிபொருளால் மட்டும் சாத்தியமில்லை. பூமியை சுற்றி வந்து ஈர்ப்பு விசையை பயன்படுத்தியே இதை சாத்தியமாக்க முடியும். பூமியில் இருந்து ஏவப்படும் ராக்கெட் முதலில் நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். அப்போது ஒரு சுற்றில் பூமியை விட்டு தொலைவாகவும் பின்னர் பூமிக்கு அருகிலும் வரும். இவ்வாறு பூமியை விட்டு தொலைவாக செல்லுவதற்கு பெரிஜி என்றும் பக்கத்தில் வருவதற்கு அப்போஜி என்றும் கூறப்படுகிறது. சந்திரயான் 1 விண்கலம் ராக்கெட் மொத்தம் 11 5 ஆர்பிட் ஆய்வு மேற்கொண்டது. பின்னர் நிலவின் நீள்வட்ட பாதையில் சுற்றிவிட்டு அதன் துருவ பாதையில் சந்திரயான் 1 விண்கலம் நுழைந்தது. இவ்வாறு சந்திரயான் 1 விண்கலத்தில் இருந்த மூன் இம்பாக்ட் ப்ரோப் கருவியை நிலவின் சாக்லட்டான் கிராக்டரில் மோத செய்யப்பட்டது. நிலவின் மேற்பரப்பில் மோதிய வேகத்தில் அதன் அடியில் இருந்து தூசுக்கள் வெளியே வந்தன. அதன் நீரின் மூலக்கூறுகள் இருப்பதை சந்திரயான் 1 கண்டறிந்தது. இதன் பிறகு 29 ஆகஸ்ட் 2009 சந்திரயானில் இருந்து வரக்கூடிய சிக்னல் நின்று போனது. 95% ஆராய்ச்சிகள் முடிந்த நிலையில் சந்திரயான் 1 திட்டம் வெற்றிகரமானதாக அறிவிக்கப்பட்டது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சித்தார்த்